தமிழ் சினிமால இருக்க முன்னாடி நடிகர் தான் நம்ம சூர்யா. இப்ப இவரு பல படங்கள் நடிச்சிட்டும் அகரம்ன்ற பவுண்டேஷன் மூலமா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சிட்டும் வராரு. நம்ம சூர்யாக்கு கார்த்திங்கிற தம்பி இருக்காருன்னு எல்லோருக்குமே தெரியும். ஆனா இவருக்கு ஒரு தங்கச்சும் இருக்காங்க. இது நம்மள பல பேருக்கு தெரியாது. இப்ப அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். நடிகர் சிவகுமார் 1974 கல்யாணம் ஆச்சு. இவங்க ஒய்ஃப் நேம் லக்ஷ்மி. இவங்களுக்கு கல்யாணமான அடுத்த வருஷத்திலேயே பிறந்த சிங்கக்குட்டி தான் நம்ம சூர்யா. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு பிறந்த சிறுத்தை குட்டி தான் நம்ம கார்த்திக். இவங்க ரெண்டு பேருக்கு அப்புறம் பிறந்தவங்க தான் பிருந்தா சிவகுமார். இவங்க கடைசியா பிறந்ததுனால இவங்க தான் வீட்லயே செல்ல போனா. இவங்க மார்ச் 3, 1980 பிறந்திருக்காங்க. இவங்க படிச்சது எல்லாமே சென்னையில தான். இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பெயிண்டிங்னா ரொம்பவே பிடிக்குமா. பிருந்தாக்கு 2005 கல்யாணம் ஆச்சு. இவங்களோட ஹஸ்பண்ட் நேமும் சிவகுமார் தான். இவரோட சொந்த ஊர் கரூர். இவர் ஒரு கிரைனிக் பிசினஸ்மேன். பிருந்தாக்கும் சிவகுமாருக்கும் கல்யாணமான டைம் மார்னிங் 5 to 6 o'clock. 2005 மாயூர் ராமநாதன் செட்டியார் ஹால்ல தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. இவங்க கல்யாணத்துக்கு பல பிரபலங்களும் முன்னணி நடிகர்களும் வந்திருந்தாங்க. இதுல முக்கியமா மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதாவும் வந்திருந்தாங்க. அவங்க தான் தாலியும் தொட்டு கொடுத்திருக்காங்க. அதோட ஒரு சிறப்பு பரிசும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இவங்க கல்யாணத்தப்போ சிவகுமார் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, சிவகுமாருக்கு சூர்யாவும் கார்த்திக்கும் ரெண்டு கண்ணு மாதிரியா, ஆனா பிருந்தா தான் சிவகுமாரோட உயிர்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சமீபத்துல சிவகுமார் அவர் மகளோட சேர்ந்து சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. இந்த பெயிண்டிங் இவங்க மட்டும் பண்ணாம இவங்க கூட சேர்ந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸும் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா, வேர்ல்டு எர்த் டேக்காக. அதுவும் இந்த பெயிண்டிங்க 4 மணி நேரத்துல முடிச்சிருக்காங்க. பிருந்தா சின்ன வயசுல இருந்தே நல்லா பாடுவாங்களாம். இப்ப இவங்க சினிமால பின்னணி பாடகியாக ட்ரை பண்ணிட்டு வராங்க. அதுக்காக இவங்க சங்கீதமும் கத்துக்கிட்டு வராங்க. தங்கச்சிக்காக அண்ணன் ஏ ஆர் ரஹ்மான் கிட்ட பாடுறதுக்காக ஒரு வாய்ப்பு கேட்டிருக்காரு. இது மூலம் பிருந்தா சீக்கிரமாவே நல்ல பின்னணி பாடகியா வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.